அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும் மற்றும் அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1 மற்றும் 2 பாதங்கள் இந்த கன்னிராசியிலே வருகின்றது. இந்த கன்னிராசி அன்பர்கள் நல்ல ஒரு சுத்தத்தை உடையவர்கள், நேர்த்தியாக தன்னுடைய காரியங்களை செய்பவர்கள், உழைப்புக்கு சற்றும் அஞ்சாதவர்கள், சோம்பேறித்தனமாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் ஒரு வேலை என்று வந்துவிட்டால் அந்த வேலை முடியும் வரை கண் துயில மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான குணம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நட்சத்திர வாரியாக ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். முதலாவதாக உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் ரொம்ப ரொம்ப சாதுரியமான ஒரு மனநிலை கொண்டவர்கள். எதிரிகளை தன்னுடைய சாதுரியமான பேச்சுக்களால் தன் வசம் வளைத்து விடுகின்ற ஒரு அற்புதமான நட்சத்திரக்காரர்கள் இவர்கள். உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது நல்ல ஒரு யோகமான மாதமாக இருக்கின்றது. நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் ராசிநாதனால் உங்களுடைய தொழிலே டேக், ராசிநாதனால் நீங்கள் செய்கின்ற தொழிலிலே உங்களுக்கு அறிவாற்றல் மிகவும் அற்புதமான முறையிலே வெளிப்படும். தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே அந்த தடைகளை உடைத்து செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், சொத்துக்கள் வாங்கும் கனவு நனவாகும். ஏற்கனவே உங்களுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. குரு பகவான் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும். தொழில் மற்றும் உத்தியோகத்திலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். உடல்நிலையிலே இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். மருத்துவரை தேடி போகின்ற நிலைகள் எல்லாம் மாறும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகும். குலதெய்வ அருள் உண்டாகும். குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருகின்ற ஒரு பாக்கியங்கள் இந்த மாதத்திலே உண்டாகும். அதேபோல் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் அந்த ஏக்கம் தீருகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுக்கு பூர்வீக சொத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிகின்ற நிலைகள் ஏற்படும். பிரயஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். செயல்களிலே வெற்றி உண்டாகும். ராகுவால் நட்பு வட்டம் விரிவடையும். ஒரு சிலர் எதிர்பாலினரின் வலையில் சிக்க நேரும். ஆகவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பத்திலே அதனால் குழப்பம் ஏற்படும். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். ஆணாக இருந்தால் பெண்ணிடத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆணிடத்திலும் எச்சரிக்கையாக ஒரு அதாவது சொல்வோம் ஒரு எல்லையோடு பழகுவது நல்லது என்று. அப்படிப்பட்ட எல்லையோடு எதிர்பாலனத்தோடு பழகுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். யாருடைய விஷயத்திலும் மூக்கை நுழைக்காதீர்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி தரும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை கொள்வது நல்லது. சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 24 தேதி வருகின்றது. அந்த நாளிலே மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 19, 23, 28 மற்றும் செப்டம்பர் 1, 5, 10, 14 இந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே உங்களுக்கு புதிய முயற்சிகள் இருந்தால் அவற்றை செய்யுங்கள், வெற்றி உண்டாகும். ஆக ஆவணி மாதம் என்பது இரண்டும் கலந்த மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் இறையருளாலே உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடைபெறும். சக்தி வழிபாட்டால் நீங்கள் நன்மை அடைகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஆகவே அம்மன் கோயில்களுக்கு செல்லுங்கள். அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று அம்பாளுடைய மந்திரங்களை சொல்லி அம்பாளை வழிபடுங்கள். அம்பாளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.